ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட பாட்டு ப்ளீட்ஸ் கிச்சன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அமேசான்லேருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன், அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சின்ன ரிவ்யூ தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து எந்தவித ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது அப்படிங்கிறத வந்து நான் முதல்ல உங்கள்கிட்ட வந்து சொல்லிடுறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் வாங்கிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து அதோட ரிவ்யூ வந்து நான் சொல்ல போகிறேன். ஒருவேளை இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு. அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் வீடியோவை முதல்லேருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சூப்பரான 18-piece ஏர்டைட் கண்டெய்னர் செட், இது வந்து செல்லோ பிராண்டோடது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் செல்லோ வந்து ஒரு நல்ல ட்ரஸ்டபிளான இந்தியன் பிராண்ட். நிறைய வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் வந்து நான் செல்லோவில் வாங்கியிருக்கேன் இந்த கண்டெய்னர் செட். இதே சேம் கண்டெய்னர் செட் வந்து நான் ஏற்கனவே என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன், ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ நான் வந்து என்னோடய ஓன் யூஸ்க்காக வாங்கியிருக்கேன். இதோட பேக்கிங்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஒரு செட் கண்டெய்னரையும் பார்த்தீங்கன்னா அழகாக பிளாஸ்டிக் கவர் போட்டு சீல் பண்ணியிருக்காங்க, நல்லா உடையாத அளவுக்கு. இந்த ஒரு ஒரு செட் டப்பாக்குள்ளேயும் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 கண்டெய்னர் வந்து இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி 3 சைஸில் வந்து உங்களுக்கு கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய சைஸ் கண்டெய்னர் வந்து 1200 ml, நடுவில் இருக்கிறது 650 ml, அந்த சின்ன கண்டெய்னர் வந்து 300 ml. ஒரு ஒரு சைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 6 கண்டெய்னர் வருது, மொத்தம் வந்து 18 piece. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 100% ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் மெட்டீரியல். அதனால் வந்து நீங்கள் பயப்படாமல் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் அமுக்கி பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்குற அந்த செக்டு பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இதனால் வந்து ஒருவேளை கை தவறி நம்ம கண்டெய்னரை கீழே போட்டுட்டா கூட இது வந்து உடையாத அளவுக்கு நல்லா வந்து ஒரு ஷட்டர் ப்ரூஃப் பாடியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மூடி வந்து நம்ம மூடுறப்ப நல்லா ஏர்டைட்டாக வந்து சீலாகுது, லூஸாலாம் இல்லை, நல்லாவே டைட்டாக இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரில், இதில் வந்து பிளாக் கலர் அப்புறமா டிரான்ஸ்பரண்ட் கலர் கூட அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இந்த கண்டெய்னரை நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்குறப்ப எந்த விதமான அந்த பிளாஸ்டிக்கோட ஒரு ஹார்டான ஸ்மெல்லும் வரல. இருந்தாலும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அதை வந்து நல்லா தரோவாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதே கண்டெய்னர் செட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24-piece செட்டும் வருது. இந்த 18-piece கண்டெய்னர் செட் வந்து நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்னா 499 rupees. இது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா ஒர்த்தான ப்ரைஸாக தான் தெரியுது, ஏன்னா ப்ராடக்ட்டும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இதை வந்து நம்ம கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறப்ப நல்லா வந்து ஒரு நீட்டான லுக்காக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். அடுத்ததாக என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கான் லிட். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரத்துக்கும் நல்லா கரெக்டான அளவில் மூடி செட்டாக வாங்கி வச்சுருப்போன்னு சொல்லவே முடியாது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கொஞ்சமாக கூட்டோ குழம்போ வந்து மிஞ்சிரும், அதை வந்து ஒரு சின்ன பவுலில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறப்ப அதை மூடி வைக்கிறதுக்கு கரெக்டான மூடி வந்து நமக்கு கிடைக்காது. மூடியை தேடி கிச்சனையே வந்து நம்ம ஒரு வழி ஆக்கிடுவோம். சில நேரங்களில் நம்ம வந்து ஏதாவது கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு நினச்சா அந்த நேரம் பக்கம் அந்த கண்டெய்னருக்குள்ளே மூடி வந்து மிஸ் ஆயிரும். இந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கு வந்து இந்த சிலிக்கான் லிட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிட் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஸ்ட்ரெச்சியாக இருக்கும், நான் வந்து உங்களுக்கு இழுக்கிறப்ப தெரியும் பாருங்கள், நல்லா வந்து ஸ்ட்ரெச்சியாக இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற பாத்திரங்களுக்கு மட்டும் இல்லை, இதை வந்து ஓவல், ரெக்டாங்கிள், ஸ்கொயர் இந்த மாதிரி சைஸில் இருக்கிற பாத்திரங்களுக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99 rupees. 99 rupees அப்படிங்கும்போது ரொம்ப ஒர்த்தான ப்ரைஸ் தான். அதே மாதிரி இதை வாஷ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஹாட் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆயில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா க்ளீன் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து மூடி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பவுலில் வந்து நீங்கள் லிட்டு போட்டு மூடிட்டு உங்களுக்கு சைடில் வந்து நல்லா இழுக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை பிடிச்சி நல்லா இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஏர் டைட்டாக வந்து மூடிக்கும் பாருங்கள். இதே மாதிரி ஒரு சின்ன கிளாஸில் உங்களுக்கு தண்ணி வச்சு மூடி காமிக்கிற பாருங்கள். இருக்கிறதுலே சின்ன லிட்டு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த தண்ணி வந்து வெளியில் வந்து லீக் ஆகலை.
நான் உங்களுக்கு வந்து இதை நல்லா அந்த மாதிரி உருட்டி விடுறப்பவும் நல்லா ஷேக் பண்ணுறப்பவும் அந்த தண்ணி கொஞ்சம் கூட வெளியில் வரல. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. அதே மாதிரி இந்த லிட்டு பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் சேஃப்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இது வரைக்கும் மைக்ரோவேவில் வந்து யூஸ் பண்ணலை. இப்போ இருக்கிறதுலே பெரிய லிட்டு வச்சு நான் ஒரு பெரிய பவுல் வந்து மூடியிருக்கேன். நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சு வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து எல்லாரோட கிச்சன்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்டும் வந்து ஒரு சிலிக்கான் ப்ராடக்ட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மேட்டு. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி பலகையில் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு வந்து பிடிக்காது, ஒரு சிலருக்கு அது கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. எனக்கும் அப்படி தான், எனக்கும் அந்த அடுப்புக்கிட்ட நின்றுட்டு அப்படியே அந்த கிச்சன் மேடையிலே சப்பாத்தி தேய்ச்சி போடுறது தான் பிடிக்கும். ஆனால் வந்து நம்ம எல்லா நேரமும் கிச்சன் மேடை ரொம்ப சுத்தமாக வச்சுருப்போன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நேரங்களில் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு அழகான ப்ளூ கலரில் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு பிங்க் கலர்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கிச்சன் மேடில் போட்டவுடனே நல்லா உங்களுக்கு கிரிப்பாக ஒட்டி பிடிச்சிக்கும். இந்த மேட் வந்து அங்கே இங்கே எங்கேயுமே நகலாது. ஆனால் ஒன்ஸ் இதுக்கு அடியில் வந்து தூசி படிஞ்சிருச்சு, ரொம்ப அழுக்காயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கிரிப்பு போயிடும். நீங்கள் திரும்ப வந்து அதை வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த மேட்டில் வந்து உங்களுக்கு சென்டிமீட்டர் அப்புறம் இன்ச்சஸில் அளவுகள் கொடுத்துருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ரவுண்டு, நீங்கள் என்ன அளவில் சப்பாத்தி தேய்க்கணுமோ அந்த சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களோட சப்பாத்தி கல் வந்து என்ன சைஸ்க்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சப்பாத்தி வந்து தேய்ச்சிக்கலாம். இதில் சப்பாத்தி தேய்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக தேய்க்க வரும், கொஞ்சம் கூட வந்து அந்த மேட்டில் ஒட்டவே செய்யாது. நீங்கள் சப்பாத்தி திரட்டுற அந்த கட்டையில் மட்டும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை மாவு போட்டால் போதும். ஆல்ரெடி நான் வந்து ராகி சப்பாத்தி வீடியோ போட்டிருப்பேன், அதில் வந்து இந்த மேட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து சப்பாத்தி தேய்ச்சிருப்பேன். ரொம்ப அழகாக வந்து தேய்க்க வரும். இதை க்ளீன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அழகாக வந்து க்ளீன் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மடித்து நீங்கள் கிச்சனில் ஒரு ஓரமாக வச்சிடலாம். நல்லா ஸ்பேஸும் உங்களுக்கு சேவ் ஆகும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 179 ருபீஸ். நல்லா ஒர்த்தான ப்ராடக்ட், வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹேண்டி ஜூஸர் வாங்கியிருக்கேன். இது வந்து கிறிஸ்டல் பிராண்டோடது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது, க்ரீன், ப்ளூ, அப்புறமா ரெட் கலர். நான் வந்து க்ரீன் கலரில் வாங்கியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக் மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி 3 பார்ட்ஸாக இருக்குது. இதை வந்து நம்ம அசம்பிள் பண்ணி யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கண்டெய்னரை வச்சு நீங்கள் டேபிளில் ஜூஸ் பண்ணுறப்ப அது வந்து நகராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கீழே நல்ல கிரிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் வச்சு க்ளோஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா போய் உங்களுக்கு இந்த இடத்துல லாக் ஆகுது பாருங்கள். நான் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம ஜூஸ் பிழியிறப்ப அங்கே இங்கே நகராமல் ஒரே இடத்துல நல்லா இருக்குது. இப்போ இதை வச்சு நான் உங்களுக்கு வந்து ஜூஸ் பிழிஞ்சு காமிக்கிறேன். இது வந்து நம்ம மேனுவலாக தான் யூஸ் பண்ணணும், இதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு இந்த சாத்துக்குடியை வந்து பிழிஞ்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ் வந்து பிழிஞ்சாச்சு, நல்லாவே வந்து ஜூஸ் வந்து பிழிஞ்சு எடுத்தாச்சு. இதில் வந்து எனக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தெரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ் பிழிகிறப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்து அழுத்த வேண்டியிருக்கு. குழந்தைங்களாம் ரொம்ப ஈஸியாலாம் வந்து பிழிய முடியாது. அதே மாதிரி சீடு வந்து தனியாக வந்துடுது, ஆனால் அந்த ஜூஸில் வந்து பல்ப் கலந்துருக்கு. நம்ம இதை வந்து திரும்ப குடிக்கிறப்ப இன்னொரு தடவை ஃபில்ட்ரு பண்ணிட்டு தான் வந்து குடிக்க வேண்டியிருக்கு. இப்போ சாத்துக்குடி ஜூஸ் வந்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ இதே ஜூஸரை வச்சு நம்ம வந்து கிரேப் ஜூஸும் பண்ணலாம், அதுவும் எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம சாத்துக்குடி பிழிஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த போர்ஷனே வந்து நம்ம திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டுட்டு அது உள்ளே வந்து கிரேப்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு அந்த சீடெல்லாம் ஃபில்டர் ஆகுதான்னு தெரியணும் அப்படின்றதுக்காக சீடோடு இருக்கிற கிரேப்ஸ் தான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இதை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த கீழே இந்த போர்ஷன் வந்து கேப் இல்லாமல் நல்லா வந்து ஜாயிண்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள் நல்லா வந்து ஜூஸ் வந்து பிழிஞ்சாச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷான கிரேப் ஜூஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ் பிழிஞ்சதை விட ஈஸியாக தான் இருக்குது. இப்போ இதையும் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த விளையாமல் இருக்கிற பிஞ்சி சீட்ஸ் தான் வந்து
ஜூஸோடு வந்து கலந்துருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 220 ருபீஸ். இது வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற டைம், இல்லை நம்ம பிக்னிக் போகிறப்ப, இல்லை பவர் கட்டான டைமில் நம்ம வந்து ஏதோ ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் நான் வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன். இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.